வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சரியான அழுத்தம். இந்த அத்தனை 5+1 6 கொடுத்துருந்தாங்க. இந்த 6 கண்டெய்னர்ஸோட ரேட்டே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது இந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு அதில் கிடைக்குது. இது வந்து வாய் அகலமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக கை உள்ளே போகும். பெரிய கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 லிட்டர். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த 4 செட்டாக நான் வாங்கினேன். அப்போ அதோடைய ரேட்டு வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 6.5 லிட்டர்ஸ். எல்லாமே வந்து புத்தம் புதுசு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேருக்கான ஒரு ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு கிச்சன் செட் பண்ணும்போதோ, இல்லை நியூலி மேரிட் கப்புள் வந்து ஒரு புதுசாக ஒரு கிச்சன் செட் பண்ணும்போதோ, அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நம்ம மளிகை சாமான்களுக்கான தேவையான ரொம்ப ரொம்ப அடிப்படையான டப்பாக்கள். அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான், ரொம்ப மினிமலைஸ்டாக நம்ம கிச்சனில் வந்து இந்த தேவையான பொருட்களை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு நமக்கு என்னென்னலாம் பொருட்கள் தேவைப்படும், எந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக என்னென்ன தேவைகள், எப்படி லிஸ்ட்டு போட்டு அதை எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக இப்போ நம்ம சமையலுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு வகைகள், அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ ஓரளவுக்கு நிறையா தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மாதத்துக்கு கிலோ கணக்கில் நம்ம வாங்கி வச்சாலும், டெய்லி யூஸுக்கு நம்ம அந்த 5 கிலோவையும் கையில் எடுத்து அப்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத விஷயம். அப்போ டெய்லி யூசேஜுக்கு நமக்கு ஈஸியாக தூக்கி அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வகையில் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் வந்து எப்படி மளிகை சாமான் வாங்குகிறேன், எந்த மாதிரியான கெப்பாசிட்டியில் அதை போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஐடியாஸில் தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு ஃபேமிலி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் 1 கிலோ அந்த பருப்புகளெல்லாம் வந்து 1 கிலோ அப்படிங்கிற அளவில் தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு. ஸோ துவரம்பருப்பு போட்டு வச்சுக்கிறதுக்கு 1 கிலோ பிடிக்கக்கூடிய இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.7 லிட்டர்ஸ். இதோடைய பிராண்ட் வந்து சிக்னோவேர். இதோடைய ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 180. அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் ரேட்டு வந்து மாறும். ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா துவரம்பருப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வரக்கூடியது அந்த வெள்ளை உருட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசி பருப்பு, நார்மலாக பிளாக் உளுந்து, இல்லை வேறு பிளாக் உளுந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை, பட் வேறு ஏதாவது நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய பருப்புகள், இந்த மாதிரி ஒரு வடைப்பருப்பு, ஒரு கேசரி பருப்பு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் நான் வந்து ஒரு 1/2 கிலோ கெப்பாசிட்டி தான் கொட்டி வச்சுப்பேன். எப்போதுமே 1 கிலோ கூட கொட்டி வச்சுக்க மாட்டேன். நான் 1/2 கிலோ தீர்ந்ததுக்கப்புறமா அடுத்த 1/2 கிலோ. ஸோ இந்த கண்டெய்னர்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர்ஸ். இந்த 4 செட்டாக நான் வாங்கினேன். அப்போ அதோடைய ரேட்டு வந்து 650 ருபீஸ். இந்த 4 ஒன்றா சேர்த்து 650 ரூபா. சிக்னோவேரோட பிராண்டு தான் அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. அரிசி வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, மாவுக்கு அரிசி, அது இட்லி மாவுக்கு அரிசி யூஸ் பண்ணுவோம், சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை வாங்கி வச்சுருக்கேன். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 6.5 லிட்டர்ஸ். இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4.5 லிருந்து 5 கிலோ வரைக்கும் அரிசி வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒன்றில் வந்து மாவரிசி, இன்னொன்றில் வந்து சாப்பாட்டு அரிசி. ஸோ நமக்கு எல்லாமே இடம் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுலேருந்தே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து மாதத்துக்கு தான் சாப்பாட்டு அரிசி எல்லாமே வாங்கிப்பேன், வருஷ கணக்குலையும் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. 9 லிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, 12, 14, 16 அப்படி நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னோவேர். இதனுடைய ரேட்டு வந்து ஒரு கண்டெய்னரோட ரேட்டு 520. நான் இதை வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. எந்த ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினது, கணபதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில். இங்கே இருக்கக்கூடிய பெரிய கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 லிட்டர். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி கண்டெய்னர் வாங்கி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய யூஸ் என்ன இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கும்போது, ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா போட்டு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வகையான
தீனிகளாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து இந்த 12 liters கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 to 10 kilos வரைக்கும் நீங்கள் ரைஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நிறைய ஷேப்பில் நிறைய கெப்பாசிட்டியில் வந்து இந்த சிக்னோவேர் கண்டெய்னர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கண்டெய்னரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கிராண்ட் சேலில் வாங்கினது அமேசானில், இந்த ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 rupees இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரோட ரேட்டு அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 520 தான் இது போட்டிருந்தாங்க. ஸோ நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அதில் இந்த இதோட ரேட்டு வந்து குறைஞ்ச உடனே டக்குனு இதை ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ நிறைய கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரவுண்டு பாக்ஸு, இது ரெக்டாங்குலர் பாக்ஸ், நீங்கள் ஓவல் சைஸில் கிடைக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது, நம்மளுடைய கிச்சனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இது ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம வந்து அடுக்கிக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக செலவாகும், இந்த மாதிரி கூட நம்மளால் அடுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த பெரிய கண்டெய்னர் மேலே வந்து இந்த சின்ன கண்டெய்னர், அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மேலே வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸு, ஸோ எப்படி வேணாலும் நம்மளால் வந்து இதை அடுக்கி வச்சுக்க முடியும், ஒன்றோட ஒன்று நல்லா வந்து உட்காந்துக்கும். ஸோ இது இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது இந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு அதில் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் செல்லோ பிராண்டில் வந்து இப்போ அதே மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியே குழியாக இருக்கக்கூடிய ஒரு மூடி மாதிரியே கொடுத்துருக்காங்க, செல்லோ பிராண்டில் அது கிடைக்கிது. ஸோ நான் வந்து அதை இந்த ட்ரிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கல, மினிமலைஸ்டாக நமக்கு கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தேவையான அளவுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வ்ளாகில் பார்த்துருப்போம், மீஷோவில் வாங்கின கண்டெய்னர்ஸ். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 liters. ஸோ இதோடைய ரேட்டு வந்து இந்த அத்தனை 5 + 1 = 6 கொடுத்துருந்தாங்க, இந்த 6 கண்டெய்னர்ஸோட ரேட்டே வந்து 520 அந்த மாதிரி தான் வந்தது. சிக்னோவேர்ன்னு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ல முடியல. பட் புதுசாக வாங்கிட்டதுனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன மாதிரி பொருட்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 1/2 kilo அளவுக்கு கோதுமை மாவு கொட்டி வச்சுக்கலாம், ஒரு வெள்ளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி அந்த மாதிரி திங்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு நார்மலாக நம்ம டெய்லி யூசேஜுக்கு எடுக்கக்கூடிய சில திங்ஸு, முக்கியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுண்டல் வகைகள் வந்து பயன்படுத்துவேன், அப்போ ஊற வைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எப்போயாவது ஒரு தடவை எடுக்கிறோம் அப்படிங்கிற பொருளை வந்து நம்ம அப்படியே பேக்கோடையே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து அந்த ரப்பர் பேண்ட் பேக்கோட கூட வச்சுக்கலாம், அதுதான் வந்து நமக்கு ஈஸி. எல்லாத்தையுமே கண்டெய்னர்ஸில் தான் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் வந்து அரிசி மாவு நிறையா யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கலாம், கம்பு மாவு, கேழ்வரகு மாவு. ஸோ என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது நம்ம ஃபேமிலியை பொறுத்து மாறுபடும். நான் வந்து அந்த வகையான மாவுகள் எல்லாமே சின்னதாக வந்து ஒரு பேக்லேயே போட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டெய்னர்ஸில் போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமமாக நமக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருளை வந்து ஒரு 2-3 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு, புதுசாக கல்யாணம் ஆகிற ஒரு கப்புள் அவங்களுடைய கிச்சனுக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த செட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மசாலா பொருட்கள் அப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு தேவையான திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் என்னுடைய ஸ்பீடுக்கு வந்து எனக்கு அது கொஞ்சம் உடையுது, அதனால் என்னால் அதை இது பண்ண முடியல. அப்புறம் அதே மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கி பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றையும் திறந்து திறந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் பிபிஏ ஃப்ரீயாக நல்ல சரியான குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நம்ம வாங்கிக்கலாம், அதுதான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் மூடியோடு வரக்கூடிய நல்ல ஹெவி பிபிஏ ஃப்ரீ கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சரியான அழுத்தம். இப்போ இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 200 ml. இது நான் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னா, அந்த மாதிரி ஏலக்காய், சோம்பு, மஞ்சப்பொடி, கடுகு, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டை, இது வந்து கொஞ்சம் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், இது என்ன அப்படின்னா ஜீரகம், அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராம்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குவான்டிட்டி தேவைப்படும் அப்படிங்கிற பொருளுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன்.
200 ml கண்டெய்னர் 3 செட்டாக இருக்கிறது வந்து 215 rupees. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேட்டு வந்து ஒரு கண்டெய்னரோட ரேட்டு வந்து 70 rupees வருது. இது அடுத்தது வந்து 300 ml பிடிக்கக்கூடிய கண்டெய்னர், இதோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245, நியர்லி வந்து ஒரு 80 rupees வருது. ஸோ இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, அப்புறம் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பொடிகள் தேவைப்படும் இல்லையா, டெய்லி நம்ம நிறையா யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ சாம்பார் பொடி, ரசப்பொடி, கொத்தமல்லி பொடி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு செட்டு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணுறது, அப்போதைக்குன்னு போய் புதுசாக வாங்க முடியாது இல்லையா, அதனால் அடிக்கடி தேவைப்படக்கூடிய இந்த கசூரி மேத்திலாம் சில சமயம் நம்ம மசாலா பொருள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி 300 ml ஓரளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர். இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ அளவுக்கு உப்பு. இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 அந்த மாதிரி வந்தது, 250 rupees மாதிரியான ரேட்டு இதோட விலை, கண்டெய்னரோட விலை. ஏன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது, நான் சொன்னேன்ல நீங்கள் அழுத்தி பார்த்து அந்த டிம்கி டிம்கி இருக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான பிராண்டு தான் பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இது செல்லோ செக்கர்ஸ் அப்படின்னு கிடைக்குது நமக்கு ஆன்லைன் ஷாப்பில். இப்போ எல்லாமே வந்து புத்தம் புதுசு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க, புதுசாக வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சுருந்த கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இதில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிறுதானியங்கள் எனக்கு தேவைப்படும், சிறுதானியத்தை வந்து இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரவாளி, சாம, வரகு அந்த மாதிரி. ஸோ இதே இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ போட்டு வச்சுக்கலாம், இதுவும் வந்து 1 லிட்டர் கண்டெய்னர் தான். அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா தாவத்து அரிசி வாங்கும்பொழுது, ப்ரௌன் ரைஸ் வாங்கும்போது இந்த கண்டெய்னர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரௌன் ரைஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கே இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம சில கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே புதுசாக தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை கொஞ்ச நாள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து இன்னமும் பயங்கர ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்டெய்னர். இது பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லோ பிராண்டு. இது ஒரு கண்டெய்னரோட ரேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 290-300 வந்து அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தது. ஸோ இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியும் மிளகாவும் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து வாய் அகலமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக கை உள்ளே போகும். புளி ஆகட்டும் மிளகாவாகட்டும் நமக்கு எடுக்கிறதுக்கு கை வந்து உள்ளே போனால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கண்டெய்னர் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து கிட்டத்தட்ட சின்ன சைஸும் கிடச்சிது, பட் அது ரொம்ப பயங்கர ரேட்டுங்கிறதுனால அதுக்கு அடுத்தபடியாக இருந்த இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மேலே நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப குழைவாக இல்லை, பட் இது வந்து நம்மளால் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய கண்டெய்னர், இது வந்து பிஸ்கட்ஸ் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த நீங்கள் தீனி டப்பாக்கில் போட்டு வச்சாலும் பிஸ்கட்டில் வந்து மற்ற தீனியோட வாசனை ஏறிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றது வந்து நமக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் டாலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், இதில் வந்து நம்ம பிஸ்கட் அப்படியே கொட்டியும் வச்சுக்கலாம், கவரோடையும் போட்டுக்கலாம், வாசனையும் போகாது, நல்லாயிருக்கும். இதோட இது தனிப்பட்ட இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 390 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ரேட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதோ இங்கே இருக்குது. சாரி, இதோட ரேட் வந்து 250. இதுவும் செல்லோ பிராண்டு தான். ஆக்சுவலாக இதோடைய ரேட்டை விட இந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது எல்லாமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் கணபதி பிரான்ச்சில் தான் இதை வந்து எல்லாமே வாங்கினேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்பூனோட கொடுத்துட்றாங்க. இதுக்குள்ளே வந்து இதோட அளவு ஸ்பூன் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்கரையில் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளேயே பொருந்துகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பூன். இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்ன என்ன சைஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற ஜாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே வந்து இது போகிற மாதிரி இருக்குது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஏர்டைட்டாக இருக்குது. இப்போ இந்த இது வந்து ரொம்ப மினிமலைஸ்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் கொண்ட ஃபேமிலிக்கோ, புதுசாக வந்து இப்போ தான் நியூலி மேரீடு கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பொருட்கள் இருந்தால் போரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னா இப்போ அந்த அஞ்சரைப்பட்டி சொல்கிறாங்க இல்லையா, பட் அது வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு குட்டி ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னா எல்லா பொருளும் கிட்டத்தட்ட கடுகு வந்து வெந்தயத்தில் கலக்குது, வெந்தயம் வந்து ஜீரகத்தில் கலக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுக்கும்பொழுது ஏதாவது லைட்டாக கொஞ்சம் கையில் ஈரம் இருந்தால் கூட நமக்கு வந்து எல்லா பொருள்லையுமே அது படும். பட் இந்த மாதிரி தனித்தனியாக கண்டெய்னர்ஸ் சின்ன சின்னதாக வச்சுக்கும் போது ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். என்னுடைய கருத்தை தான் நான் டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பிகினர்ஸுக்கும் நியூலி மேரிடு கப்பிள் அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப மினிமலைஸ்டு தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாத்திரங்களும் சரி, இந்த கண்டெய்னர்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, அத்தியாவசியமான குவான்டிட்டி தான் நான் போட்டிருக்கேன். இந்த எங்களுக்கு வந்து பாத்திர வீடியோ ஆல்ரெடி வந்து பேசிக்கான நீடான பாத்திர வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த புது கிச்சனோட எம்டி டூரும் வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.